The Stitches, made in Madras. For Diwali special collections, visit www.thestitches.in. Bigg Boss Day 20-க்கான ப்ரோமோ இப்போ ஃபைனலி ரிலீஸ் ஆயிடுச்சு. வீக்கெண்ட்னாலே கொஞ்சம் டிலேடாக தான் வரும். ஸோ இந்த வாரத்தில் நடந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து கமல்ஹாசன் அவர்கள் இதுக்கு கேள்வி கேட்பாரா அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ப்ரோமோ ஒன்ல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்த அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. சொர்க்கபுரி ராஜா குடும்பம் வெர்சஸ் மாயபுரி அரக்க குடும்பம்ல நடந்த பிரச்சனைகள் நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். விளையாட்டா ஆரம்பிச்சது வினையா முடிச்சதுன்னு நம்ம பார்த்துருப்போம். சுரேஷ் அவர்கள் விளையாட்டா அடிக்க போனாரு, அது சனமோட நெத்தில அடிபட்டு அவங்க கோபத்துல சுரேஷ் அவர்களை வாடா போடா போயா வாயா அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த விஷயத்தை தான் இப்போ கமலஹாசன் அவர்கள் அட்ரஸ் பண்றாரு. கொளுத்தி போடுறேன் அப்படின்ட்டு சுரேஷ் அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா கொளுத்தி போடுறவரோட கையிலேயே அந்த வெடி வெடிச்சிருச்சு அப்படின்ட்டு இந்த அரக்க குடும்பம் வெர்சஸ் ராஜா குடும்பம்ல நடந்த பிரச்சனையை பத்தி கமலஹாசன் அவர்கள் அட்ரஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஏன் இதை ஒரு போட்டியா பார்க்காம வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு தரைக்குறைவான இடத்துக்கு போயிடுச்சே அப்படின்ட்டு ஒரு பக்கம் கோபத்தோடையும் இன்னொரு பக்கம் வருத்தத்தோடையும் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனையில வந்து அரந்தாங்கி நிஷா அதை கான்டென்ட்டா பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் சனம் ரொம்பவே கோபத்துல வெடிஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதோட சேர்ந்து பாலாஜியும் சுரேஷ் அவர்களை பார்த்து மூளை உங்களுக்கு குழம்பி போயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. விளையாட்டா ஆரம்பிச்சது விபரீதமா முடிஞ்சது, ஆனா அந்த விபரீதத்துல மரியாதை இல்லாம தரைக்குறைவா பேசுறாங்களே அப்படின்ட்டு ஒரு கோபம் கமலஹாசன் அவர்களிடம் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க. டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ப்ரோமோல கமலஹாசன் அவர்கள் அந்த செங்கோலை பார்த்துட்டு இது யார் கையில இருக்குறது அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அதிகாரம் யார் கையில இருக்கணும் அப்படின்ட்டு, அதிகாரம் அவங்க சைடு இருக்கிறதுக்கு பதிலா நம்ம சைடு இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் டபுள் மீனிங்கா இருந்தாலும் வீட்டுக்குள்ள அதிகாரம் பண்றவங்களும் தவறுதான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இன்டைரக்டா சொல்லிக்கிட்டு வராங்க. குறிப்பா பல பேரு இந்த சொர்க்கபுரி வெர்சஸ் மாயபுரியில நடந்த பிரச்சனையில அர்ச்சனா அவர்கள் அதிகாரம் பண்ணி சுரேஷ் அவர்களை சனம் கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. ஆனா சனம் வாயா போயா போடா வாடா அப்படின்னு சொன்னதுக்காக அவங்க மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரியல, கொஞ்சம் பயாஸ்டா இருக்காங்களா அப்படின்ட்டு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இந்த பிரச்சனையும் கமலஹாசன் அவர்கள் அட்ரஸ் பண்ணுவாரு அப்படின்ட்டு இந்த ப்ரோமோ பார்த்தா தெரிய வருது. சுரேஷ் அவர்கள் கொளுத்தி போடுறேன் அப்படின்னு சொன்னது அவருக்கே வினையா மாறிடுச்சு. அதோட சேர்ந்து போட்டி களமா இல்லாம தரைக்குறைவான இடமா மாறிடுச்சு அப்படின்ட்டு கமலஹாசன் அவர்கள் வருத்தப்படுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எவிக்ஷன். வீட்டுக்குள்ள நடந்த இந்த சண்டைகள்னால எவிக்ஷன் ப்ராசஸ்ல யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.